மிடில் கிளாஸ் லவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ இப்போ எப்படி சொல்றது, ஹை கிளாஸ் லவ்வுக்கும் மிடில் கிளாஸ் லவ்வுக்கும் சிம்பிள் ரீசன் தான். மிடில் கிளாஸ் லவ்னா எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுனா நம்மளை கரெக்டாக கூட இருந்து பார்த்துக்கும், அது நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சில பேர்லாம் ஹை கிளாஸ் லவர்னா யார் மணி அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க பின்னாடி போவோம். இதுதான் மிடில் அவ்வளோதான், ஹை கிளாஸ் லவ்வுக்கும் மிடில் கிளாஸ் லவ்வுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட்டு. மச்சான் சொல்லுவாங்க மிடில் கிளாஸ் இருக்காங்க வந்து லவ் பண்ற ஸ்டேஜ் கொண்டு வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஹை கிளாஸா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இவங்களோட மனநல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல பசங்க அது கொஞ்சம் லவ் பண்றேன், அந்த பொண்ணுக்கு வந்து நீ மிடில் கிளாஸ் தெரியல, அதுக்கப்புறம் தெரிய வந்து எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க, நீ என்ன பண்ணுவான்னு கேட்கறேன். நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம், சிம்பிள் ரீசன் தான். சரி உனக்கு பிடிக்கலையா அவ்வளோதான் காலி ஆகும்னு சொல்லிட்டு கழுதி விட்டு போயினே இருப்போம். இப்போ மோஸ்ட்லி விரும்புறது பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் தான் விரும்புறாங்க. நீ நினைக்கிறீங்களா? சில பேர் வந்து மிடில் கிளாஸாக விரும்புவாங்க. எப்படி சொல்லுது, அவங்களோட இது வச்சு சொல்லுவாங்க, எப்படி சொல்ல வெளிப்படியாக பேசுவாங்க. சில பேர் வந்து உள்ளே வச்சு எதுவுமே பேச மாட்டானுங்க, அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, அவ்வளோதான். நான் அப்செட்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. சில பேர் வீடோட எப்படி சொல்ல சுச்சுவேஷன் வேறு வேறு மாதிரி இருக்கும், அது அவங்கள இருக்க ஸ்டேஜ் பொறுத்து இருக்கு. இன்னும் பொறுத்தளவுக்குல நீ ஒரு பொண்ணை லவ் பண்ற அப்படின்னா அந்த பொண்ணு எந்த ரேஞ்சில் இருக்கணும் நீ நினைப்பார்? அந்த பொண்ணு எந்த ரேஞ்சில் இருக்கணும்னா அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், எல்லாரும் ஆசைப்பட்டது தான். ஆனால் அவங்களுக்கு பிடிச்சா எப்படி வேணாலும் லவ் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு பிடிக்காது பாய்ஸ்க்கு, அந்த மாதிரி எப்படி சொல்லு, மிடில் கிளாஸ் பொண்ணே பிடிச்சிச்சுன்னா ஆனால் அவங்களே தான் கட்சி வரைக்கும் வச்சு பார்த்துப்பாங்க அந்த மாதிரி. இப்போ நல்ல பொண்ணா இருந்தா போதும் ப்ரோ, எனக்கு படிச்சா போதும், என்ன நல்லா பார்த்தனா போதும். என்ன கேக்குறனா, ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு வந்து கொண்டு வந்து ப்ரோபோஸ் பண்ணுறேன், ஓகேவா? நீ வந்து அக்செப்ட் பண்ணிட்டே நான் கேக்குறேன். கண்டிப்பா பண்ணிப்பேன் ப்ரோ. எனக்கு என்ன தேவைனா, பேக்ரவுண்ட் எப்படினா இருந்தா பரவாயில்ல, நல்ல பொண்ணா இருக்கணும். நல்ல பொண்ணா இருந்தா போதும், நான் லவ் பண்ணுவேன். நல்ல பொண்ணா இருந்தா பேசுங்களா, இப்படிலாம் இருக்குன்னா சுதந்திரமா இருக்கணும், அது எப்படி வேணா இருக்கட்டும், நான் நல்ல பொண்ணா இருந்தா எனக்கு போதும். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ லவ்வுக்குலாம் கிளாஸ்லாம் இல்லை ப்ரோ, அது இதில் லவ் வந்துச்சுன்னா ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, இதில் என்ன மிடில் கிளாஸ் ஹையர் கிளாஸ் அப்பர் கிளாஸ் இப்போ இருக்கிறவங்க பார்த்து வச்சிங்களேன் ரொம்ப ஹை கிளாஸில் இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்காங்க நிறைய பேர். மிடில் கிளாஸோட ஒரு வழி என்னன்றதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒரு மிடில் கிளாஸாக நீங்கள் எப்படி அதை பார்த்துருக்கீங்க? அது உண்மைதான் சார் ப்ரோ. இப்போது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஏற ஏற வந்துட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே இந்த பையன் ஐஃபோன் வச்சிருக்கான், இந்த பொண்ணு ஐஃபோன் வச்சிருக்கான், ஓகே இவங்கள்ட்ட கார் இருக்கா, இவங்கள்ட்ட காசு இருக்கா போயிடலாம், இல்லை ஓகே இவங்க இருந்தா இவங்க பார்த்துப்பாங்க அப்படி. ஸோ முன்னாடி மாதிரி வந்துட்டு அந்த அந்த அஃபெக்ஷனுக்கோ அந்த கேருக்கோ பொண்ணோ இல்லை அந்த பையனோ போற மாதிரி சொல்ல, நான் பொண்ணு சப்போர்ட் பண்ணி இல்லை பையனை சப்போர்ட் பண்ணலாம் பேசல, நான் காமனா சொல்றேன். அது பொண்ணு சைட்ல இருந்தாலும் சரி பையனும் சரி, இப்போ முன்னாடிலாம் இருந்துச்சுன்னா ஓகே அந்த 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 அஃபெக்ஷன் கிடைச்சதுன்னா, இப்போ இப்பயும் இருக்கும், நான் இப்போ பசங்களும் இருக்கான் இப்பயும் பொண்ணுங்க இருக்கான், அந்த ஒரு ப்ராப்பர் அஃபெக்ஷன் அந்த ப்ராப்பர் கேர் கிடைச்சா போகலாம், அதுக்கு அவன்கிட்ட என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்காமே இருக்காங்க. பட் இப்போ கொஞ்சம் அந்த இந்த வர ஜென்ரேஷன் கொஞ்சம் மெஜாரிட்டியாக வந்து எப்படி இம்ப்ரூவ் எப்படி கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னா, ஓகே அவன்கிட்ட இருந்தா ஓகே போகலாம், இல்லைனா ஓகே அடுத்த இது போயிடலாம் அப்படி. அந்த 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 லவ்வுக்கும் அந்த அஃபெக்ஷனுக்கு இப்போ எல்லாம் டென் பண்ணி போக மாட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஏதாவது இருந்தால் ஓகே அந்த மாதிரி போகலான்னு நிறைய பேர் மென்டாலிட்டி மாறிடுச்சு. அது மேபி இப்போ வர கிட்ஸாக இருக்கலாம், இப்போ இந்த 2K கிட்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த ஆஃப்டர் 2000 வந்தவங்களுக்கு அந்த ஐடியாலஜி அப்படி மாறிடுச்சு. ஓகே டெக்னாலஜி மாறிச்சா இவங்கள்ட்ட அப்படியே டெக்னாலஜி ஹையாக இருந்துச்சா நம்ம அப்படி போயிடலாம், கார் இருக்கா போகலாம், வெளில போவோம், அப்போ தான் கூட்டு போகிற ஆள் இருக்கா போகலாம். ஆனால் அந்த அந்த ஆனால் அவங்களுக்கு புரியுதான் தெரியல, அந்த அஃபெக்ஷன் அந்த கேர் கொடுத்தா அதுக்கு போகணுமா, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து போகலாம். அதுக்கு அதிகமாக இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ப்ரோ? எனக்கு தெரிஞ்சு அதான் திருப்பி சொல்றேன், இந்த கரண்ட் ஜென்ரேஷன் படி பாத்தீங்கன்னா, நான் அதுக்கு நான் வந்து ரொம்ப பழைய நான் 1988 அந்த இருந்ததுதான். கரண்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல்மோஸ்ட் லைக் டுவர்ட்ஸ் மணி. ஸோ அவங்க கொஞ்சம் வெல் செட்டில்னா ஓகே அவங்க அவங்கள்ட்ட எல்லாமே இருக்கு நம்ம அந்த பக்கம் போகலாம். பட் நான் எல்லா திருப்பி அதான் சொல்றேன், எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவேன். ஆளுங்க இருக்காங்க இன்னும் ஜெனுவனா வந்து ஜெனுவனா அவங்களுக்கு பிடிச்சி ஜெனுவனா வந்து லவ் பண்ணி அதே அவன் அதே பையனையோ அதே பொண்ணையோ வந்து ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணிக்கணும் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க அதெல்லாம். பட் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. மிடில் கிளாஸுக்கும் ஹை கிளாஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? காசுதான் ஸ்ட்ரெயிட், வேற வழியே இல்ல. இன்ஃபுளுன்ஸ் காசு, காசு இருந்துச்சுன்னா உனக்கு இன்ஃபுளுன்ஸ் வந்துடும், காசு இருந்தால் பவர் வருது ப்ரோ. இங்கே என்னதான் எவ்வளோ படம் பார்த்தனா இதெல்லாம் என்ன காசு தான் ப்ரோ பேசும், எங்கனாலுமே காசு பேசும் ப்ரோ. மிடில் கிளாஸ் லவ் இருக்குல்ல? ஆமா ப்ரோ. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மிடில் கிளாஸ் லவ் அப்படின்னா மிடில் கிளாஸ் லவ்லாம் வந்து ஒரு 50-50 தான் ப்ரோ சக்ஸஸ் ஆகும். ஓகே அதுக்கு ஏன்னா மோஸ்ட்லி மிடில் கிளாஸில் பசங்க பார்த்தீங்கன்னா லைஃப்பில் செட்டில் ஆகணும் அது நிறையா இருக்கும்,
மேக்ஸிமம் வந்து ஒரு 20 ஏஜ் வரைக்கும் ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோன்னே இதெல்லாம் வந்து சப்பையா போயிரும். இப்ப மிடில் கிளாஸா இருந்துட்டு எப்பயாச்சும் ஹை கிளாஸ் வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? ஆமா ப்ரோ, அதுக்கு தானே எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மிடில் கிளாஸா தான் இருக்கோம், அடுத்தடுத்து ஹை கிளாஸ்க்கா ஹை கிளாஸ் ஆகணும்னு தான் எல்லாருமே ஒர்க் பண்றோம். சரி, மிடில் கிளாஸ்ல இருக்கிறதுல ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கும், நிறைய விஷயம் யோசிக்கணும். ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா டக்குன்னு பண்ண முடியாது. சுத்தி எல்லாத்தையுமே யோசிக்கணும். அம்மா இந்த எனக்கு இப்ப ஒரு பர்சனலா ஒரு செலவு இருக்கணும், அதை வந்து உடனே என்னால் பண்ணிட முடியாது. அது வந்து நம்ம பட்ஜெட்டில், அதாவது மந்த்லி நம்ம ரெகுலராக பண்ணுற இதில் வந்து அதை அடி வாங்காமல் இருக்கணும். அப்போனா தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சில கஷ்டம் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லை உங்களுக்காக நீங்கள் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு? இப்போ ஃபேமிலி கூட இல்லை ப்ரோ, ஊரில் தான் இருக்காங்க, அதனால ஆமாம் சுற்றிட்டு தான் இருக்கும். ஆமாம் தனியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற கேர்ள்ஸ்லாம் இருக்கட்டும், மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் அவங்க மிடில் கிளாஸில் இருக்கிற பசங்க நிறைய இது பண்ணிக்கிறாங்களா, இல்லை ஒரு ஹை கிளாஸில் இருக்கிற ஒரு பையன் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ல இருக்காங்க? அதெல்லாம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்தது ப்ரோ. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஃபினான்ஷியலி செட்டில் ஆனவங்கள தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு பொண்ணு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்? இல்லை அவங்க ஹை ரேஞ்சில் அப்படி இருந்தால் அவங்க வேணும் அப்படின்ட்டு? இல்லை ப்ரோ, அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லை ப்ரோ, அந்த ஃப்ளோவில் போக வேண்டியதுதான். சரி, மிடில் கிளாஸ் பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு லைஃப் டைம் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஆ, அக்செப்ட் பண்ணிப்பேன் ப்ரோ, நோ ப்ராப்ளம். அவங்க மிடில் கிளாஸ் இருந்தாலும் ஓகே. ஆ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க. ஆ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நான் கூட ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லுவாங்க பாருங்க, எப்பா அதெல்லாம் சத்தியமா நம்பிட்டு நம்பிடாதீங்க, செத்துருவேன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இது மாதிரி சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் நான் தான் உங்க கூட இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் தான் இதுன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் தான் முக்கியம்னு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்தில் லவ் பண்ணும்போது எப்படியும் ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐயோ எங்கள் வீட்டில் ஒத்துக்கல இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டிட்டுருவாங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பெரிய உருட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேனே, வாங்கிட்டு என்ன உருட்டு வாங்கியிருக்கீங்க? அதேதான் இப்போ சொன்னல, அது ரொம்ப நாள் உன் கூட தான் வாழ்வேன், நீ இல்லைனா இதாகிடுவேன் அது ஆகிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் அப்படிலாம் கிடையாது, இன்னைக்கு அவங்களும் நல்லா தான் இருக்கீங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக வந்து லவ் பண்ணுறப்ப கம்மிட்டு அவரை சீக்கிரமாக மேரேஜ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்மளை விட்டு போயிட்டதுக்கப்புறம் அப்படியே இருப்பாங்க அவங்களும், அவங்களும் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு மட்டும் கமிட்மெண்ட்ஸ், பசங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் இது பண்ணுறதுக்குள்ளார அவங்க வந்து அது மாதிரிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் லைஃப்பில் உருட்டி இருக்காங்க? ஆமாம், கண்டிப்பாக.